சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் 1, 2, 3, 4 அத்தனையும் நடக்கும். இங்க போனா சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். அஜித் குமார் அவங்களோட வலிமை திரைப்படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகி வேற லெவலில் வெற்றிகரமாக வந்து ஓடிட்டு இருக்கு. அண்ட் மக்கள் மத்தியிலையும் வந்து ஒரு மிகப்பெரிய வரவேற்பை வந்து பெற்றிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த நேரத்தில் ஒரு சில பேர் வந்து கேட்பாங்க இல்லையா, நான் ஏன்பா வலிமை படத்தை வந்து பார்க்க போகணும், அதுக்கு ஏதாவது வந்து காரணங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்காக ஒரு 4-5 காரணங்களை தான் நான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். அதாவது ஒரு ஃபஸ்ட்டு காரணம் யாருக்குன்னா ஜென்ரலான ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு. அதாவது நீங்கள் வந்து எப்போவுமே வந்து ஒரு படம் பார்க்க போகிறீங்கன்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க, ஒரு படம்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு வந்து கற்றுக் கொடுக்கணும், ஒரு சில விஷயங்கள் நமக்கு வந்து சொல்லணும், நம்ம தியேட்டர்ல போய் சீட்ல உட்காந்துட்டு இருக்க அந்த 3 மணி நேரமும் நம்மள வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. சோ அப்பேற்பட்ட ஒரு மனுஷனா நீங்க இருந்தீங்கன்னா, ஒரு ஆடியன்ஸா இருந்தீங்கன்னா கண்டிப்பா வலிமை படம் வந்து பார்க்கலாம். அண்ட் செகண்ட் ரீசன் என்னன்னா, இந்த பைக் லவர்ஸ் எல்லாம் வந்து இருக்கீங்களே, சோ அவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா வந்து ஆசை இருக்கும் பைக்கை வந்து ஒரு வீல்ல ஓட்டணும், 2 வீல்ல வந்து தூக்கி அப்படி எகிரி வந்து பறக்க வச்சு ஓட்டணும் அப்படின்லாம் சொல்லிட்டு. சோ அந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பா இந்த படத்தை வந்து பார்க்கலாம். 3வதா ஒரு விஷயம் என்னன்னா, இந்த வந்து உலக சினிமா ரசிகர்கள்னு ஒருத்தங்க இருப்பாங்க இல்லையா ஹாலிவுட்ல வந்து, அதாவது இந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ், அதுக்கப்புறம் மிஷன் இம்பாசிபிள், இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா, சேசிங் சீன்ஸ்லாம் அந்த மாதிரி இருக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அப்படிப்பட்ட ஃபேன்ஸாக நீங்கள் இருந்தீங்கன்னா, அப்படிப்பட்ட ஆடியன்ஸாக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வலிமை படத்தை வந்து பார்க்கலாம். அண்ட் ஃபோர்த்து ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இது எல்லா இளைஞர்களுக்குமே வந்து ஒரு படமாக இருக்க போகுது. என்னென்னா மேக்ஸிமம் இளைஞர்கள் எல்லாருமே படிச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன, இன்ஜினியர். ஸோ அந்த இன்ஜினியராக நீங்கள் ஒருத்தராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் இந்த படத்தை வந்து போய் பார்க்கலாம். அதே சமயம் நீங்கள் ஒரு விஐபியாக இருந்தாலும், அதாவது வேலை இல்லா பட்டதாரியாக இருந்தால், நீங்களும் இந்த படத்தை வந்து போய் பார்க்கலாம். உங்களுக்கான ஒரு சில விஷயங்களும் இந்த படத்தில் வந்து இருக்கு. அண்ட் த லாஸ்ட் ஒன், த ஃபைனல் ஒன் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து அம்மானா வந்து பிடிக்கும். அம்மானா யாருக்குங்க பிடிக்காது அப்படின்ற மாதிரி, அம்மா, அண்ணன், தம்பி இந்த மாதிரியான சென்டிமெண்ட்டு, இந்த எமோஷனல்லாம் உங்களுக்கு வந்து பிடிக்கும் அப்படின்னா நீங்களும் கண்டிப்பாக போய் இந்த படத்தை வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பல ரீசன்ஸ் இருக்குது படம் பார்க்கறதுக்கு. அதில் ஒரு சில விஷயங்கள் தான் நான் லிஸ்ட் அவுட் வந்து பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க பல பேர் வந்து வலிமை படம் வந்து பார்த்துருப்பீங்க. நீங்கள் ஏதாவது, அதாவது கண்டிப்பாக வலிமை படம் பார்க்கணும்னா இது ஒரு ரீசனாக இருக்கும்போது அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து லீவ் பண்ணிடுங்க. தொடர்ந்து இந்த மாதிரி சினிமா பற்றினா சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினி உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அஃப்கோர்ஸ் அது அமைஞ்சிருச்சு, அந்த டைமில் நான் கொஞ்சம் வெயிட்டாக தான் இருந்தது. பணிக்கிற மாதிரியே இருக்கு, கொஞ்சம் கூட இரு. முன்னாடி வந்து ஒரு மோனோபோலி இருந்தது சினிமா இண்டஸ்ட்ரியில்.